கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பிக்பாஸ் சீசன் 4 எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கொரோனா ஊரடங்கில் இந்த மாதிரி பிக்பாஸ் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் 4 ஆரம்பித்து ஒரு வாரம் முடிவடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் பார்த்தீங்கன்னா 3-4 ப்ரொமோ கிட்ட ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்து மக்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். குறிப்பாக உலக நாயகன் கமல்ஹாசன் அவங்க தொகுத்து வழங்கிட்டு வர இந்த நிகழ்ச்சி பிக்பாஸில் ஆரம்பித்து இப்போ பிக்பாஸ் சீசன் 4 வரையுமே வந்து ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துட்டுருக்குன்னா அதுக்கு ஒன்லி ரீசன் வந்து நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் அவங்க தான். ஸோ இந்த நிகழ்ச்சியில் மொத்தம் 16 போட்டியாளர்கள் பங்கேற்றிருக்காங்க. ஒரு வாரம் முடிவடைஞ்சிருக்க நிலையில் ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நெட்டிசன்கள் பெயர் வச்சு கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். அப்படி யார் யாருக்கு என்னென்ன பெயர் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஷனம் செட்டி சண்டை கோழி, அனிதா ட்ராமா குயின், சுரேஷ் சக்கரவர்த்தி கோபக்காரன், பாலாஜி ஃப்ராடு, சோமசுந்தர் பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுறவன், சிவானி ஊமக்கொட்டான், அஜித் நமக்கு எதுக்கு வம்பு இருக்கிற இடம் தெரியாமல் போயிடணும், கேப்ரிலா ஊசி பட்டாசு, ரேகா டென்ஷன் பார்ட்டி, ரியோ கூல் கை, நிஷா சென்டிமெண்ட் ப்ளஸ் காமெடி, ஆரி இன்ஃபர்மேட்டிவ் பர்சன், ஜித்தன் புரியாத புதிர், வேல்முருகன் நம்ம ஊர் பாட்டுக்காரன், ரம்யா நமக்கு எதுக்கு வம்பு, சம்யுக்தா பியூட்டிஃபுல் மாம். ஸோ இந்த மாதிரி 16 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவங்களுக்கு பொருந்தக்கூடிய பேர்களை வச்சுருக்காங்க நெட்டிசன்கள் அப்படின்னே சொல்லி ஆகணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, 16 கண்டஸ்டன்ஸுக்கும் அவங்களுக்கு கொடுத்துருக்க இந்த பேர் வந்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இல்லை வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிறவங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி பிக்பாஸ் நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சினாப்சிஸ் எழுதும் போதே வந்து நான் அக்ஷராக்கு பிட்ச் பண்ணிட்டேன் அந்த ப்ராஜெக்ட்டை. When it comes to scripts, அந்த ஒரு பேஸ் ஸ்ட்ரக்சர் இருந்தா you can flourish lot more that way. ஒரு விஷயம் பண்ணனால இந்த வாழ்க்கையில பண்ண விஷயம் என்ன நல்லது மறந்து போயிடுமா, நீ கேட்ட மாதிரி இல்ல. We need to just stop and listen and கொஞ்சம் யோசிக்கணும் ஏன் சொல்றாங்க. ஒத்துக்கலனா சொல்லிடுங்க ஆனஸ்டா, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா, இல்லங்க எனக்கு ஒத்துக்கல. ஸோ லென்ஸ் மாற்றும் போது உடனே கேட்டுருவாங்க எந்த லென்ஸில் ரைட். வேர் இஸ் யோர் ஹோம்? சென்னை. சென்னையில் எங்க? சென்னை தான் என் ஃபுல் வீட்டு. ஸோ ஐ ஃபீல் லைக் தேர் லாட் ஆஃப் மெமரி. ஃபோட்டோ இட் ஹேப்பன்ஸ் டு பி அக்ஷரா, ட்ரஸ்ட் மீ, இங்கே ஆழ்வார் பேட்டில் உங்களுக்கு பேனர் தூங்குவோம். ஸோ இந்த ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது கிரியேட்ஸ் ஒன் லெவல் ஆஃப் சஸ்பிஷன், இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா. That palm face now has helped me get out of trouble at home and get my husband into trouble. I think that's why. Universal number India films ye vandu popular ah illena vandu we don't follow the 3x structure. Na and the character ku 100% kuduk mudiyaduna there is no point doing it. Tamil ku and India ku idu romba pudusa irukku indha kadha. Panchatantra padathula vara con call mari run time vandu neenga thavalapadavai kudadhu. It's a fairly short. Honest, அப்புறம் கொஞ்சம் லைட்டா லிபரேஷன் அண்ட் ஆல்சோ ஒரு சின்ன கான்ட்ரவர்சி, மூணுமே அந்த ஃபேஸ்ல தெரிஞ்சது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் விமன் ஆர் ஜஸ்ட் மென், இட்ஸ் எ பர்சன் அண்ட் வாட் ஸ்கில் தே கேன் பிரிங் டு தி டேபிள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க ஹாரி பாட்டர் கூட கம்பேர் பண்றீங்க, பட் ஐ டோன்ட் இட்ஸ் நதிங் லைக் தட். உலக நாயகன் என்ன சொன்னாரு ட்ரெய்லர் பார்த்தீங்க?